Hi, hello everyone. This is your Deepan. In the video, we will see virus related MCQs. So, this is the second set of MCQs. The virus topic is very familiar topic. Everyone can able to answer it very easily. This is plant virus, animal virus, nucleic acid, infectious nature. This is the topic. In the video, we will see a little bit. சோ எம்சிக்யூஸ் வந்து குவிசஸ் வந்து கொஞ்சம் வேகமா நான் எடுத்துட்டு போக போறேன் சோ நீங்க குவெஸ்டின போர்டில் பார்த்தோடனே லெட்டஸ் டேக் ஓன்லி ஃபியூ 10 seconds எடுத்துட்டு யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்க பார்த்துட்டு யூ ஜஸ்ட் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் இந்த சேட் ரூம் இந்த சேட் ரூம்ல நீங்க கொடுத்தது வந்து கரெக்டா இல்லையான்னு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்குவோம் ஆன்சர்ஸ் சொல்றேன் ஓகே லெட்டஸ் கோ இன் டு த எம்சிக்யூ குவிசஸ் இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு சி அவர் வீடியோஸ் இப்போதான் நீங்கள் முதல் முறையாக இந்த குவிஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அண்ட் மோர் அண்ட் மோர் ஃப்ரெண்ட்ஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் வி ஆர் கண்டக்டிங் த எம்சிக்யூஸ் எவ்ரிடே ஆன் 8:15 இது மாதிரி எம்சிக்யூஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது நார்மலாக நம்ம படித்து எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கிறத விட இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஞாபகம் இருக்கும் லெட்ஸ் கோ இன் டு தட் எம்சிக்யூஸ் Viroids differ from viruses in having, okay, the question starts, countdown starts, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, okay, let's see how many of you give you the correct answers, எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்கன்னு பார்ப்போம், virus and viroids, simple thing, தான் ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒன்றாம இருக்கும், அது சின்ன விஷயம் தான் டிஃபர் ஆக போகுது. த ஃபஸ்ட் ஆப்ஷனை கவனிங்க டிஎன்ஏ மாலிகூல் வித்தவுட் வித் ப்ரோட்டீன் கோட் அண்ட் த செகண்ட் திங் டிஎன்ஏ மாலிகூல் வித்தவுட் ப்ரோட்டீன் கோட் தேர்ட் ஆப்ஷன் வந்து ஆர்என்ஏ வித் ப்ரோட்டீன் கோட் அண்ட் ஃபோர்த் இஸ் ஆர்என்ஏ வித்தவுட் ப்ரோட்டீன் கோட் சிம்பிள் வைரஸஸில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா அது உள்ளார சைட்டோபிளாசம் ரைபோசோம்ஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்காது அதில் வந்து மெட்டாபாலிக் பாத்வே எல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ என்ன இருக்குன்னா அதில் ஒரே ஒரு நியூக்ளிக் ஆசிட் எய்தர் தட் கேன் அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய ஆர்என்ஏ வந்து வைரஸஸில் இருக்கலாம் அந்த நியூக்ளிக் ஆசிடை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் நீங்கள் டிஎம்வி டொபாக்கோ மொசக் வைரஸில் கூட நீங்கள் பார்க்கலாம் நடு சென்டரில் என்ன இருக்குன்னா காயில்டு ஆர்என்ஏ அப்படியே சுற்றிட்டு இருக்கும் அதை சுற்றி வந்து கேப்சோமியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறத நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம் அப்போ இந்த ப்ரோட்டீன் ப்ளஸ் நியூக்ளிக் ஆசிட் மட்டும்தான் வைரஸ் இதில் இந்த ப்ரோட்டீனை மட்டும் அவுட்டர் கோட்டில் இருக்கக்கூடிய அந்த கேப்சோமியஸ் ஆர் ப்ரோட்டீன் கோட்டை மட்டும் எடுத்துருங்க உள்ளே இருக்கக்கூடிய இந்த நியூக்ளிக் ஆசிட் இருக்கு இல்லையா அதை மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம்னா வைராய்ட்ஸ் எஸ்பெஷலி ஆர்என்ஏ வைரஸில் அப்போ ஆர்என்ஏ மாலிகுல் வித்தவுட் எனி ப்ரோட்டீன் கோட் தட் இஸ் கால்ட் வாட் வைராய்ட்ஸ் த ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன் ஓகே பிரிஸ்கா இன்வால்வ் ஆகுங்க நிறைய பேர் ரைட் ஆன்சர்ஸ் கொடுத்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாம் ரைட் ராங் ஆன்சர்ஸ் பண்ணவங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர்ஸ் பண்ணணும் ப்ராப்பராக ஹியர் ப்ரியான் டிசீஸ் இஸ் டியூ டு இப்போ திடீர்னு ப்ரியான் பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாகும் ப்ரியானும் ஒரு இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கல் சிம்பிள் இப்போ நீங்கள் எப்படி வைராய்ட்ஸ் வந்து இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கலோ அதே மாதிரி ப்ரியான் இஸ் ஆல்சோ இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கல் தே கேன் ஏபிள் டு காஸ் டிசீஸ் ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டீங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 லெட் அஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஓகே இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து பார்ப்போம் ப்ரியான் டிசீஸுங்கிறது அப்நார்மல் டிஎன்ஏவா அப்நார்மல் ஆர்என்ஏவா சாரி ஆப்ஷன்ஸ் வந்து ஆர்என்ஏக்கு பதிலாக டிஎன்ஏ கொடுத்துட்டாங்க லெட் அஸ் டேக் இட் ஆர்என்ஏ அண்ட் அப்நார்மல் ப்ரோட்டீனா போத் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ அப்நார்மலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இதுல ப்ரியான் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ப்ரியான் ப்ரோட்டீன்ஸ்னு ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இந்த ப்ரோட்டீன்ஸ்ல ஒரு மிஸ்ஃபோல்டிங் ஏற்படும் பொழுது நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா டிஎன்ஏ டு ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் வந்து டிரான்ஸ்லேஷன் அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனாக மாறணும்னா அது வந்து ஃபோல்டிங்லாம் இருக்குது குவார்டினரி ஸ்ட்ரக்சர் பார்ப்போம்ல ப்ரோட்டீனில் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அண்டு குவார்டினரி ஸோ டிஃப்ரெண்ட் பாலிபெப்டைட்ஸ்க்கு இடையில் அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக நடக்கணும் அப்போ தான் அது வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரோட்டீன் ஆகி அதனுடைய ப்ராப்பர் ஃபங்க்ஷனை பண்ண முடியும்
இங்கே என்ன ஆயிடும்னா, இந்த ப்ரியான் ப்ரோட்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் அது மிஸ்போல்ட் ஆகிடும், அப்நார்மல் ப்ரோட்டீன் ஆகிடும். தட் கேன் ஏபிள் டு காஸ் ஏ டிசீஸ். எஸ்பெஷலி இந்த மாதிரி, ஏன்னா இந்த விஷயத்தை நான் இந்த இதை ஸ்லைடில் நம்ம சொல்கிறோன்னா, இன்ஃபெக்ஷியஸ் நியூக்ளிக் ஆசிடை நீங்கள் பார்த்தீங்க, அதே மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் ப்ரோட்டீனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த க்வெஸ்சன் நான் இங்கே கொண்டு வந்தேன். ஸோ அப்நார்மல் ப்ரோட்டீன், ப்ரியான் ப்ரோட்டீன்ஸ், இந்த இது வந்து நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் வந்து கொடுக்கும். ஸோ உங்களோட பிரெயின் செல்ஸில் இந்த மாதிரியான ப்ரோட்டீன் வந்து ப்ரொடியூஸ் ஆகி பிரெயின் செல்ஸை டேமேஜ் பண்ணும். அந்த அப்நார்மலி ஃபோல்டர்டு ப்ரோட்டீன்ஸ் அது வந்து என்ன கிரியேட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, மெமரியை வந்து இம்பேர் பண்ணி விட்ரும், ஞாபக சக்தி ப்ராப்பராக இருக்காது, பிஹேவியர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும், உங்களோட மூமெண்ட் அதுவுமே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ பிரெயினை இன்ஃபெக்ட் பண்ணால் இது எல்லாமே பாசிபிள் இல்லையா. நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் அதான் க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜாக்கோப் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஹியூமன் ப்ரியான் டிசீசஸ். ஸோ வேரியன் க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜாக்கோப் டிசீஸ், ஃபெட்டல் ஃபெமிலியல் இன்சோமினியா, தூக்கமே வராது இவங்களுக்கு, இன்சோமினியா, அண்ட் ஜெஸ்மேன் ஸ்ட்ராஸ்லர் ஸ்னைக்கர் சின்ரம், இதெல்லாம் வந்து என்னென்னா ஹியூமனில் வந்து ஏற்படக்கூடிய ப்ரியான் ப்ரோட்டீன்ஸால் வரக்கூடிய டிசீசஸ். யூ ஜஸ்ட் நோ தேட். திடீர்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ஆன்சர் தேட். அதுக்கான அதனால தான் நான் இதை போட்டிருக்கேன். அனிமல் ப்ரியான் டிசீசஸ், போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபாத்தி அண்ட் குரோனிக் வேஸ்டிங் டிசீஸ், ஸ்கிராப்பி ஃபிலைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபாத்தி, ஒன்றும் இல்லை ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபாத்தி அல்லது சிஜேடி க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜாக்கோப் டிசீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எதனால் வருதுன்னா இந்த அப்நார்மல்லி ஃபோல்டர்டு ப்ரோட்டீன்ஸ் தட் இஸ் கால் ப்ரியான் ப்ரோட்டீன்ஸால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அடுத்த க்வெஸ்சன் போவோம். லெட் அஸ் கோ இன் டு த நெக்ஸ்ட் ஒன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஃபார் வைராய்ட்ஸ்? லெட்ஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே ஃபைன், ஃபினிஷ். லெட்ஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ். இப்ப பாப்பமா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தே ஆர் ஸ்மாலர் தென் வைரஸஸ். வைராய்ட்ஸ் அப்படிங்கிறது வைரஸஸ்ல இந்த ப்ரோட்டீன் கோட்டையை மட்டும் எடுத்துட்டோம்னா அந்த உள்ளர் இருக்கக்கூடிய ஆரண்யை மட்டும் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்றோம், வைராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நிச்சயமா வைரஸை விட என்னவா தான் இருக்கும், சுமாலர் தான் இருக்கும். தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ தே கேன் ஏபிள் டு காஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், எஸ் அதனாலதான் அதை நம்ம என்ன சொல்றோம், வைராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் தேர்ட் திங் யூ கேன் அப்சர்வ், தேர் ஆர்என்ஏ இஸ் ஆஃப் ஹை மாலிகுலர் வெயிட். இது யோசனைக்குரிய விஷயம். அதாவது இந்த ஆர்என்ஏ வைரஸில் இந்த ப்ரோட்டீனை மட்டும் எடுத்துட்டோம்னா உள்ள இருக்கக்கூடிய ஆர்என்ஏ வந்து நம்ம இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல்னு சொல்கிறோம், அது வைராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆர்என்ஏ வந்து ஹை மாலிகுலர் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து தட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் திஸ் க்வெஸ்சன். ஸோ அட் லாஸ்ட்டாக நீங்கள் பாருங்கள், தே லேக் ஏ ப்ரோட்டீன் கோட். ஆக்சுவலாக இந்த வைரஸில் இந்த ப்ரோட்டீன் கோட் நீங்கினா தான் அது வைராய்டுன்னு நம்ம சொல்ல போகிறோம், உள்ள இருக்கக்கூடிய ஆர்என்ஏ வைரஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஆர்என்ஏ ஹை மாலிகுலர் வெயிட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ த தேர்ட் ஒன் இஸ் ராங் ஃபார் த திஸ் க்வெஸ்சன். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நிறைய பேர் நல்லா ஆன்சர்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆன்சர்ஸ் ராங்காக பண்ணவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இன்னும் சப்சிக்வெண்ட்டாக நிறைய எம்சிக்யூஸ் இருக்குது, அதில் நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர்ஸ் பண்ணணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஷோஸ் காயில்டு ஆர்என்ஏ ஸ்டாண்ட் அண்ட் கேப்சோம் யோர்ஸ்? பார்த்தீங்கன்னா காயில்டு ஆர்என்ஏ ஸ்டாண்ட், இந்த மாதிரி காயிலிங் இருக்கிற மாதிரி கேப்சோம் யோர்ஸ், ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லெட் அஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ். 1, 2, 3, 4, 5 போதும், வெரி வெரி சிம்பிள் க்வெஸ்சன். Okay, let's give your answers. Actually, the RNA stand அப்படிங்கிறது கேப்சோமியர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இதுக்கான ஆன்சரை. நம்மளோட டொபாக்கோ மொசக் வைரஸ், ஹியர் யூ கேன் சி திஸ் டைப் ஆஃப் வைரஸ். RNA வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே காயில் காயில உள்ள சென்ட்ரல் போர்ஷனில் அப்படியே ஆக்குபை பண்ணியிருக்கோம். அதை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கோட் இருக்கும், அது பேர் என்ன அப்படின்னா கேப்சோமியர்ஸ். ஸோ கேப்சிட் ப்ரோட்டீனால் ஆனது, அதனால் அது பேர் கேப்சோமியர்ஸ்னு பேர். அண்ட் அதர் விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா அதை வந்து க்வெஸ்சனாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க. அதனால யூ ஹியர் யூ கேன் சி த T4 பாக்டீரியோ பேஜ், பேஜ் டைப் ஆஃப் பாக்டீரியா, அதாவது பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பாக்டீரியோ பேஜ்னு சொல்லுவோம். அதில் T4 பாக்டீரியோ பேஜ், T2 பேஜ் அப்படின்னு சொல்லி இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது.
ஸோ அதெல்லாம் என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியர் டிஎன்ஏ ஒரு டாட்போல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளோட அப்சர்வ் பண்ண முடியுது. பாருங்க இங்கே ஒரு சிக்ஸ் லெக்ஸ் வந்து இப்படி நீட்டி நீட்டிகிட்டு இருக்கு, அண்ட் மிடில் பீஸ் டெய்ல் ஷீத் வந்து இருக்கு டெய்லில், அண்ட் திஸ் இஸ் த ஹெட் ஐகோசா ஹெட்ரல் சிமெண்ட்ரி அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். இதுக்கு வந்து ஹெலிக்கல் சிமெண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறது வழக்கம். அண்ட் லாஸ்ட் ஒன் இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வந்து நிறைய வந்து ஹியூமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு, அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. அதனுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தா மேஜராக வந்து ஆர்என்ஏவாக இருக்குது. அதை சுற்றி வந்து யூ கேன் சி த கிளைகோ ப்ரோட்டீன்ஸ், சர்ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது மெம்பரேன் என்வலப்பில். ஸோ இந்த மாதிரி தான் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். இப்போ எது வந்து ஹைலி காயில்டு ஆர்என்ஏ ஆஸ் வெல் அஸ் கேப்சோமியஸ் இருக்குன்னா த ஆன்சர் இஸ் டொபாக்கோ மோசக் வைரஸ். இது வந்து ஒரு பிளான்ட் வைரஸ். பிளான்ட் வைரஸ் மேஜராக பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ தான் அதனுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். வைரஸ், நெக்ஸ்ட் கொஷின், வைரஸ் தட் இன்ஃபெக்ட் பாக்டீரியா மல்டிப்ளை அண்ட் காஸ் தேர் லைசிஸ் ஆர் கால்ட். ஸோ ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணி வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகி அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியாவை உடச்சிட்டு வந்துடும். லெட் அஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ். 1, 2, 3, 4, 5, ரைட். சட்ரூமில் உங்களோட ஆன்சர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க, போஸ்ட் பண்ணாதவங்க. இப்போ நம்ம கொஷின்ஸை ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ வைரஸ் வந்து பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுறத கொஞ்சம் முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். T4 பாக்டீரியோ பேஜ், T2 பேஜ், இதெல்லாம் வந்து என்னென்னா வைரஸ் தட் கேன் ஏபிள் டு அட்டாக் த பாக்டீரியா அண்ட் காஸ் லைசிஸ் டு த பாக்டீரியா. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் பாக்டீரியா, திஸ் இஸ் பாக்டீரியா, திஸ் இஸ் அவர் வைரஸ் T4 பேஜ். ஸோ தீஸ் T4 பேஜ் வைரஸ் கோ அண்ட் பைண்ட் வித் த பாக்டீரியல் மெம்பரேன், அட்டாச் ஆகும் ஃபஸ்ட்டு. அட்டாச் ஆன பிறகு அதனுடைய நியூக்ளிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக டிஎன்ஏ தான் இதோட நியூக்ளிக் ஆசிட். ஸோ அதை வந்து உள்ளர இன்சர்ட் பண்ணுது. கோ அந்த நியூக்ளிக் ஆசிட் கோ அண்ட் பைண்ட் வித் த நியூக்ளிக் ஆசிட் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியாவோட போய் அந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ்லாம் பைண்ட் ஆயிரும். பைண்ட் ஆகிட்டு பாக்டீரியாவோட ப்ரோட்டீன் சிந்தசிஸை ஸ்டாப் பண்ணிடும். பாக்டீரியாவோட ஆர்என்ஏ சிந்தசிஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அதையும் ஸ்டாப் பண்ணிடும். ஸோ ஆர்என்ஏ சிந்தசிஸ் பாக்டீரியாவோடது நடக்காது. பாக்டீரியாவோட ப்ரோட்டீனை என்ன பண்ணிடும், நிப்பாட்டி வச்சிடும் சிந்தசிஸை. அதே சமயத்தில் வைரஸோட ப்ரோட்டீன், வைரஸோட ஆர்என்ஏலாம் இங்கே என்ன ஆக ஆரம்பிச்சிடும், நியூக்ளிக் ஆசிடும், வைரஸோட ப்ரோட்டீனும் வைரஸோட நியூக்ளிக் ஆசிடும் இதில் ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஹோஸ்டினுடைய சிந்தசைசிங் மிஷினரியை யூஸ் பண்ணி இது என்ன பண்ணிடும், அதனுடைய ப்ரோட்டீனையும் அதனுடைய நியூக்ளிக் ஆசிடையும் ப்ரொடியூஸ் பண்ணி வைரஸஸ் சின்ன சின்ன குட்டி குட்டி வைரஸாக அதனுடைய ஹெட்டு அதனுடைய டெய்லு அண்ட் தென் ஜெனட்டிக் மெட்டீரியல் தட் இஸ் நியூக்ளிக் ஆசிட் இதெல்லாம் சிந்தசைஸ் ஆகும். ஸோ வைரல் ஜீனோம் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து சிந்தசைஸ் ஆகி ரெடியாக இருக்குது. நிறைய குட்டி குட்டி வைரஸ் இப்போ எல்லாம் அசம்பிள் ஆகும். ஸோ எல்லாத்தையும் ஹெட்டு டெய்ல் எல்லாம் ஜாயின் பண்ணுறது, நியூக்ளிக் ஆசிட்லாம் இருக்க வேண்டிய இடத்துல அசம்பிள் ஆகி அட்லாஸ்ட் இட் வில் காஸ் லைசிஸ் டு த பாக்டீரியல் செல்வால். பாக்டீரியாவோட செல்வாலை உடச்சிக்கிட்டு இட் வில் அந்த வைரஸ் எல்லாம் உள்ளக்குள்ள நிறையா வைரஸ் ஃபார்ம் ஆனதெல்லாம் வெளியில் வந்துடும். ரிலீஸ் ஆஃப் வைரஸ் ஃப்ரம் த பாக்டீரியா. ஸோ இப்படி தான் வந்து பாக்டீரியா மல்டிப்ளிகேஷன் வந்து நடக்கும். ஸோ சிங்கிள் பாக்டீரியல் செல்லேருந்து நீங்கள் பாருங்கள் 1, 2, 3, 4, 5 ஒரே ஒரு வைரஸ் வந்து 5 வைரஸாக உடச்சி வெளியில் வர மாதிரி இங்கே பார்த்துருக்கோம். நிறைய மில்லியன் ஆஃப் வைரஸ் இதுமாரி வரும். அப்போ இது இந்த இது இன்டர்ன் இந்த 5 வைரஸும் இன்டர்ன் வில் அட்டாக் த அதர் குரூப் ஆஃப் செல்ஸ், அதர் குரூப் ஆஃப் பாக்டீரியா. இதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் ஒரு செல் இருக்குன்னா ஃபாகோசைட்டாக இருக்கட்டும் அல்லது நம்மளோட இம்யூன் செல்ஸ்க்குள்ளே போய் அதுக்குள்ளே போய் இந்த வைரஸ்லாம் இந்த மாதிரி லைட்டிக் சைக்கிள் மூலமாக மல்டிப்ளை ஆகி அந்த செல்லை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்து மற்ற செல்லையும் போய் இன்ஃபெக்ட் பண்ணும். இப்படி தான் இதனுடைய மல்டிப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ யூ மஸ்ட் நோ அபவுட் தட். இந்த சைக்கிளுக்கு பேர் என்னென்னா லைட்டிக் சைக்கிள் அப்படிங்கிறது பேர். அதை தான் இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ தட் காஸ் லைசிஸ் ஆஃப் பாக்டீரியா, அதனால் இதுக்கு பேர் என்னென்னா லைட்டிக் சைக்கிள் செகண்ட் ஆப்ஷன். ஹோப்ஃபுல்லி நிறைய பேர் ஆன்சர்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க, குட். டிஓ டைனர் டிஸ்கவர்ட் இயர். சரி, இந்த டிஓ டைனர் அப்படிங்கிறவர் என்னத்தை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு? லெட் அஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். 1, 2, 3, 4, 5, ரைட். ஆக்சுவலாக டிஓ டைனர் வந்து கண்டுபிடிச்சது என்னன்னா ஃப்ரீ இன்ஃபெக்ஷியஸ் ஆர்என்ஏ தட் இஸ் நத்திங் பட் வைராய்ட்ஸ். இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அதை கண்டுபிடிச்சது டிஓ டைனர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்பவே கேர்ஃபுல்லா நீங்க ஆன்சர் பண்ணணும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ ஃபார் த ரெட்ரோ வைரஸ். ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. லெட் அஸ் ஸ்டார்ட் யுவர் கவுண்ட் டவுன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, இப்போ நம்ம ஆன்சர்ஸ் வந்து என்னன்னு பார்ப்போம். நாட் ட்ரூ அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஃபால்ஸ். ரெட்ரோ வைரஸை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. டிஎன்ஏ இஸ் நாட் ப்ரெசன்ட் அட் எனி ஸ்டேஜ் இன் த லைஃப் சைக்கிள் ஆஃப் ரெட்ரோ வைரஸ். ஆக்சுவலாக ரெட்ரோ வைரஸில் நம்மளோட நியூக்ளிக் ஆசிட் என்ன அப்படின்னு படிச்சிங்கன்னா ஆர்என்ஏ. ஆனால் அதனுடைய இனிஷியல் இயர்லி ஸ்டேஜில் என்னென்ன அதனுடைய நியூக்ளிக் ஆசிட்னா டிஎன்ஏ. ஆக்சுவலாக நீங்கள் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணணும்னா தட் இஸ் சிம்பிள் டேர்ம் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்துச்சுன்னா என்னவாயிரும் ஆர்என்ஏவாக ஆயிரும். அப்போ ரெட்ரோவைரஸோட மெச்சூர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏ, இயர்லி ஸ்டேஜில் டிஎன்ஏ. திஸ் இஸ் த ரைட் ஸ்டேட்மெண்ட். நிறைய பேர் இது தப்புன்னு போட்டிருப்பீங்க. யூ ஹாவ் டு கரெக்ட் தோஸ் திங்ஸ். ஓகே, ரெண்டாவது விஷயம் பாருங்கள். ரெட்ரோவைரஸ் கேரி ஜீன் ஃபார் ஆர்என்ஏ டிபெண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். ஸோ ஏன் அது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ரோவைரஸில் ஒரு குரூப் ஹெச்ஐவி அப்படிங்கிறது ஒரு ரெட்ரோவைரஸ் குரூப்பை சேர்ந்தது தான். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்என்ஏ, ரெண்டு ஹியர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, இந்த ஆரஞ்ச் கலரில் அப்படி சுற்றி இருக்கு பாருங்கள், டூ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. அதேமாரி ஹியர் யூ கேன் சி த டூ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. அது உள்ளார ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு இந்த எல்லோ கலரில் ஹியர் யூ கேன் சி திஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்கும். இது என்ன பண்ணும்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வர்றது, தட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் இல்லையா. அதனால தான் இந்த வைரஸில் பார்த்தீங்கன்னா இயர்லி ஸ்டேஜில் டிஎன்ஏ இருக்கும், மெச்சூர் ஸ்டேஜில் ஆர்என்ஏ இருக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக. அதே மாதிரி இதில் இன்னொரு என்சைம் இருக்கும், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு. ஸோ இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ங்கிறது இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் டிஎன்ஏ டு ஆர்என்ஏவை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கள், தட் இஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸோட வேலை. இந்த என்சைம் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படியே ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏவை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. ஸோ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. இப்போ டிஎன்ஏவை மாற்றும் போது டிஎன்ஏக்கு என்ன, டிஎன்ஏ நியூக்ளியோடைட்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் தேவை. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்என்ஏ டிபெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆர்என்ஏலேருந்து நம்ம என்ன பண்ணணும், டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணணும் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு பாலிமரேஸ் என்சைம் தான் இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஆர்என்ஏ டிபெண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த ரைட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் மெச்சூர் ரெட்ரோவைரஸ் இஸ் ஆர்என்ஏ. இதுவும் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், ரைட் ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட்டாக பாருங்கள், ரெட்ரோவைரஸஸ் ஆர் காசர்டிவ் ஏஜென்ட்ஸ் ஃபார் செர்டைன் ஆன்கோஜெனிக் அல்லது கேன்சர் காசிங் வைரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ரெட்ரோ வைரஸ் இஸ் நாட் த கேன்சர் காசிங் வைரஸ். கேன்சர் காசிங் வைரஸ் வந்து ஒரு செட்டே இருக்குது, ரெட்ரோ வைரஸ் வந்து அந்த குரூப்பை கிடையாது. ஸோ த ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு த ரெட்ரோ வைரஸ். நிறைய பேருக்கு வந்து டிஎன்ஏ இயர்லி ஸ்டேஜில் இருக்கிறது தெரிஞ்சிருக்காது ரெட்ரோ வைரஸில், இப்போ அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம், சீக்கிரமாக ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். இன்டர்ஃபிரான்ஸ் ஆர் சிந்தசைஸ்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு. இன்டர்ஃபிரான்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல சிந்தசிஸ் ஆகுது. எந்த ஆர்கானிசம் நம்மளை அட்டாக் பண்ணால் இது சிந்தசிஸ் ஆகும். 1, 2, 3, 4, 5. லெட்ஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மைக்கோபிளாஸ்மா, செகண்ட் ஒன் இஸ் பாக்டீரியா, தேர்ட் ஒன் இஸ் வைரஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஃபங்கை. ஹோப்ஃபுல்லி எவ்ரி ஒன் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆன்டி வைரல் ப்ரோட்டீன் இன்டர்ஃபிரான்ஸ்லாம் வைரஸ்க்கு எதிராக நம்ம உடம்புல சிந்தசிஸ் ஆகுறது. ஸோ த தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சிம்பிள் கொஸ்டின் தான் அது. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஃபார் த வைரஸஸ். இப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் ராங்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல் ஆர் பேரசைட், ஆல் ஆஃப் தம் ஹாவ் ஹெலிக்கல் சிமெண்ட்ரி. தேர்ட் ஒன், தே ஹாவ் எபிலிட்டி டு சிந்தசைஸ் நியூக்ளிக் ஆசிட்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன், ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹாவ் நோ எஃபெக்ட் ஆன் தெம். ஓகே, 1, 2, 3, 4, 5. லெட்ஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். ஹியர் யூ கேன் சி ஆல் ஆர் பேரசைட்ஸ். ஆன்சர்ஸ் வந்து பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வைரஸஸில் எல்லாமே வந்து பேரசைட்ஸ் தான், அப்ளிகேட் பேரசைட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை.
ஹோஸ்ட் இல்லைன்னா இதுக்கு லைஃபே கிடையாது. ஹோஸ்ட்குள்ளே என்ட்ர் ஆனால் மட்டும்தான் வைரஸ்க்கு வந்து வேல்யூவே, அது வரைக்கும் இது நான் லிவிங். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்கள், ஆல் ஆஃப் தம் ஹாவ் ஹெலிக்கல் சிமெண்ட்ரி. நம்ம டொபாக்கோ மொசக் வைரஸ் பார்த்தோம், தட் இஸ் ஹெலிக்கல் சிமெண்ட்ரி. ஆனால் நம்ம இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, T4 பாக்டீரியா பேஜ், இதை நான் என்ன சொன்னேன்னா ஐகோசா ஹெட்ரல் சிமெண்ட்ரின்னு சொன்னேன். அப்போ எல்லாருக்கும் வந்து சிமெண்ட்ரி ஒரே சிமெண்ட்ரியாக இருக்குது, தட் ஈஸ் ஆக்சுவலி ராங், திஸ் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். சரி, இது ஒன்று. அடுத்தது பாருங்கள், தேர்ட், தே ஹாவ் த எபிலிட்டி டு சிந்தசைஸ் நியூக்ளிக் ஆசிட்ஸ். வைரஸ் ஹாவ் த எபிலிட்டி டு சிந்தசைஸ் நியூக்ளிக் ஆசிட்ஸ் இல்லையா, அதை நம்மளால தான் பார்க்குறோம். அதை நத்திங் டு வரி, தட் இஸ் ஆல்சோ ரைட். அண்ட் ஆன்டி ஆக்சுவலாக வந்து அதுவே சிந்தசைஸ் பண்ணாது, ஒரு ஹோஸ்ட்குள்ளே போய் ஹோஸ்டோட சிந்தசைசிங் மிஷினரியை யூஸ் பண்ணி இதனுடைய நியூக்ளிக் ஆசிடு ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணிக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹாவ் நோ எஃபெக்ட் ஆன் தம். ஆக்சுவலாக ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பாக்டீரியாவுக்கு எதிராக தான் இது பண்ணுவாங்க, இங்கே வைரஸ்க்கு வந்து நோ எஃபெக்ட் ஆன் தம். ஸோ ஆல் ஆஃப் தம் ஹாவ் ஹெலிக்கல் சிமெண்ட்ரி அப்படிங்கிறது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் திஸ். ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஷ்சன். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், வைரஸஸ் ஆர் மோர் தென் அலைவ் தென் த ஐசோலேட்டட் குரோமோசோம் பிகாஸ். ஓகே, லெட்ஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். வைரஸஸ் வந்து அலைவ், ஒரு குரோமோசோம் நியூக்ளிக் ஆசிடை வெளியில் போட்டோம்னா என்ன நடக்கும், நம்ம வைரஸஸை வெளியில் போட்டால் என்ன நடக்கும், அது உள்ளர வந்தால் என்ன நடக்கும், அதை பற்றி நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5. ஓகே, ஃபினிஷ், லெட்ஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ். இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணுவோம். இப்போ போத் ரெக்வயர் த என்விரான்மெண்ட் ஆஃப் ஏ செல் டு ரிப்ளிகேட். ஆமாம், ஆக்சுவலாக இங்கே நீங்கள் வைரஸ் வந்து நான் இப்போ சொன்னது தான் ஆப்ளிகேட் பேராசைட், வெளியில் இருந்துச்சுன்னா அது வந்து நான் லிவிங், உள்ளூர் செல்லுக்குள்ளே வரும்போது இட் கேன் ஏபிள் டு யூஸ் த மிஷினரி ஆஃப் த செல், பாக்டீரியாவாக இருக்கட்டும் அல்லது என்ன ஹோஸ்ட் செல் வேணாலும் இருக்கட்டும், நம்மளோட செல்லாக இருக்கட்டும் இல்லை அனிமல்ஸோட செல்லாக இருக்கட்டும், அதனுடைய ப்ரோட்டீன் சிந்தசைசிங் மிஷினரி ஆஸ் வெல் அஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனான ஆர்என்ஏ சிந்தசைசிங் மிஷினரி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த வைரஸ் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகிடும், ஜஸ்ட் லைக் எ லிவிங் செல். ஸோ போத் ரெக்கயர் த என்விரான்மெண்ட், ஐசோலேட்டட் குரோமோசோமாக இருக்கட்டும் வைரஸஸாக இருக்கட்டும், போத் ரெக்கயர் த என்விரான்மெண்ட் ஆஃப் எ செல் இன் ஆர்டர் டு ரெப்ளிகேட். ரெப்ளிகேட்னா நிறைய காப்பி வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு, குட்டீஸ் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும்ல வைரல் இதிலே, அது மாதிரி நிறைய குட்டீஸ் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு அதனுடைய நியூக்ளிக் ஆசிட் மல்டிப்ளை ஆகணும்ல, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ போத் ரெக்கயர் த செல் என்விரான்மெண்ட், இதுதான் கரெக்டான ஆன்சர். தே ரெக்யர் போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, வைரஸில் வந்து போத் டிஎன்ஏ ஆர்என்ஏலாம் இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று தான், அது இனிஷியல் ஸ்டேஜில் ஒன்று இருக்கலாம் அப்புறம் மெச்சூர் ஆனோன்னு ஒன்று இருக்கலாம், ஆனால் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், எய்தர் டி ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ. அடுத்தது பாருங்கள், தே நீட் போத் நீட் ஃபுட் மாலிகுல்ஸ். ஸோ ஃபுட் மாலிகுல்ஸ் தேவையான் வைரஸ்க்கு. தே ரெக்யர் ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேஷன், இது ரெண்டுமே கிடையாது வைரஸஸை பொறுத்த வரைக்கும். ஸோ the first one is answer for this question. Next question, let's give your answers, be active. Which one of the following statement about viruses is correct? 1, 2, 3, 4, 5. Okay, let's go into the answers. Chat room la answers avangaloda podunga. See here, the first option, nucleic acid of viruses is known as capsid. And second option, viruses possess their own metabolic system. Third one, all viruses contain both RNA and DNA. And viruses are obligate parasites. Simple ah ungalku therinjirukum. Nucleic acid abdingiradhu vandu actually capsid ingiradha namma protein ah dhaan capsid nu solluvom. Tobacco mosaic virus la namma paathom. Adha naduvula vandu nucleic acid irukum, adha sutti vandu proteins irukum. That is called capsid. Adha capsomeres nu total ah solluvom. ஸோ அது வந்து என்ன, ப்ரோட்டீன் நாட் நியூக்ளிக் ஆசிட். ரெண்டாவது பாருங்கள், வைரஸஸ் பொசஸ் தேர் ஓன் மெட்டபாலிக் சிஸ்டம், இதுக்கு எந்த ஒரு மெட்டபாலிக் சிஸ்டமும் கிடையாது, ஹோஸ்டோட சிந்தசைசிங் மிஷினரியை யூஸ் பண்ணி தான் இதனுடைய ஆர்என்ஏ டிஎன்ஏ ப்ரோட்டீன் ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ ஆர் ப்ரோட்டீன் எல்லாத்தையுமே சிந்தசைஸ் பண்ணிக்குது. தே டு நாட் பொசஸ் ஓன் சிந்தசே மெட்டபாலிக் சிஸ்டம். அண்ட் தேர்ட் ஒன், ஆல் வைரஸஸ் பொசஸ் போத் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ, ரெண்டுமே இருக்கும், ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ த ராங் ஸ்டேட்மெண்ட். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க, ஆப்ளிகேட் பேரசைட், திஸ் இஸ் த ரைட் ஒன் பிகாஸ்
வென்னவர் ஆப்ளிகேட் பேரசைட்டுங்கிறது வென்னவர் ஹோஸ்ட்ல என்ட்ரான மட்டும்தான் அதனுடைய லைஃப் சைக்கிள் கண்டினியூ ஆகும். அதர்வைஸ் தர் இஸ் நோ லைஃப் அட் ஆல். அதுதான் ஆப்ளிகேட் பேரசைட். நெக்ஸ்ட் திங், எவ்ரி ஒன் கேன் ஈஸிலி ஆன்சர் திஸ் க்வெஸ்சன். சி, காலிஃப்ளவர் மொசக் வைரஸ் கன்டைன்ஸ் 1, 2, 3, 4, 5. Okay, every one of you should give your answers. Let's see how many of you are correct. Single stranded RNA, first option. Second option, double stranded DNA. Third option, double stranded RNA. And fourth option, single stranded DNA. So, of course, நீங்க வந்து எல்லா plant viruses-லயும் எது நியூக்ளிக் ஆசிடா இருக்கும்னா மோஸ்ட்லி ஆர்என்ஏ தான் உங்களுக்கு வந்து நியூக்ளிக் ஆசிடா இருக்கும். ஆனா எக்ஸப்ட் காலிஃபிளவர் மொசக் வைரஸ், இதுல டிஎன்ஏ தான் நியூக்ளிக் ஆசிட், எஸ்பெஷலி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. த செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன். ஹியர் யூ கேன் சி த காலிமோ விரிடே விரியான் ஃபேமிலி. அதில் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு ஃபார்ம்ல இருக்கும், இது வந்து ஐசோமெட்ரிக் ஃபார்ம்னு ஒன்று, இன்னொன்று பெசிலி ஃபார்ம்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ராட் ஷேப்ல இருக்கு, இங்கே வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன, டிஎன்ஏ. ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் இந்த காலிஃப்ளவர் மொசக் வைரஸை பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக் மெட்டீரியல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இதுவும் சிம்பிளான க்வெஸ்சன், லெட்ஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ். டொபாக்கோ மொசக் வைரஸ் இஸ் எ டியூபுலர் ஃபிலமெண்ட் ஆஃப் சைஸ் 1, 2, 3, 4, 5. ஓகே, லெட்ஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த சாட் ரூம். இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்ப்போம். டொபாக்கோ மொசக் வைரஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 × 18 நானோமீட்டர். இது வந்து என்னன்னா, ஹியர் யூ கேன் சி அந்த டிஎம்இல நடுவில் வந்து என்ன இருக்குன்னா ஆர்என்ஏ, காயில்டு ஆர்என்ஏ, அதை சுற்றி கேப்சிட் ப்ரோட்டீன், தட் இஸ் கேப்சோமியர். இது உள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம இது பண்ணும்போது ஹியர் இதனுடைய 18 நானோமீட்டர்ஸ் வந்து இதனுடைய டயாமீட்டர் இருக்கிறத இவங்க இங்கே காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதனுடைய கேப்சோமியர்ஸ் இதை வந்து நம்ம கேப்சிட் ப்ரோட்டீன் சொல்லுவோம் இல்லையா, அதை விரிச்சோம்னா யூ கேன் கெட் எ லென்த் ஆஃப் 30 நானோமீட்டர்ஸ். ஸோ 30 × டயாமீட்டர் 18 நானோமீட்டர், இதுதான் வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎம்வி. ஸோ த ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், யாரெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களோ குட். இப்போ அடுத்த க்வெஸ்சன், யாரெல்லாம் தப்பாக போட்டிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணணும். டொபாக்கோ மொசாக் வைரஸ் ஜீன்ஸ் ஆர், இப்போ தான் நம்ம பார்த்தோம், சிம்பிள் மேட்ரு 1, 2, 3, 4, 5. லெட்ஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் இன் த சாட் ரூம். எஸ், இட்ஸ் ஏ சிம்பிள் க்வெஸ்சன். டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ எங்கேயுமே இருக்காது வைரஸை பொறுத்த வரைக்கும், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. த செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன் ஃபார் திஸ் ஆன்சர் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஹேஸ் என்ன நியூக்ளிக் ஆசிட் இதனுடையது, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, போத் ஏஎன்பி அண்ட் ஒன்லி ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் யுவர் கவுண்ட் டவுன் 1, 2, 3, 4, 5. இன்ஃப்ளூயன்சா வைரஸை பொறுத்த வரைக்கும் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா தட் இஸ் ஆர்என்ஏ. யாரெல்லாம் ஆர்என்ஏ போட்டிருக்கீங்களோ யூ ஆர் கரெக்ட். நல்ல எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணணும். இன்னும் 5 க்வெஸ்சன் இருக்குது, அட்லீஸ்ட் அதில் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படிங்கிறது, ஹியர் யூ கேன் சி தட் இந்த சென்டர் ஆர்என்ஏ வில் பி தேர், அதை சுற்றி வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து மெம்ரைன் ப்ரோட்டீன்ஸ் எசென்சியல், ஒன்று ஹீம் அக்ளூட்டினின் அப்படிங்கிறதும், இன்னொன்று நியூரோ அமினிடேஸ், இதை சிம்பிளாக ஜியாலிடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹச் அப்படின்னு சொல்லுவோம், ஹீம் அக்ளூட்டினின் அப்படிங்கிறது, என்னங்கிறது நியூரோ அமினிடேஸ். இது வந்து இந்த ஹீம் அக்ளூட்டினின் இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸை பொறுத்தவரையும் மிகவே முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வைரஸை வந்து ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ட்ரிக்கு இதுதான் ஹீம் அக்ளூட்டின் தான் பிளே ரோல். அதே மாதிரி நியூரோ அமினிடேஸ் அப்படிங்கிறது உள்ளரை என்ட்ரான வைரஸ் வந்து நிறைய மல்டிப்ளிகேஷனுக்கு உள்ளாகும். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆகி அதை ரிலீஸ் பண்ணணும்ல வைரஸை அந்த ஹோஸ்ட் செல்லேருந்து, அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் யார் அப்படின்னா நியூரோ அமினிடேஸ். இந்த நியூரோ அமினிடேஸ் ஹீம் அக்ளூட்டினோட வேரியண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ், எஸ் ப்ரோட்டீன்ஸ் சொல்லுவோம்ல, அதுதான் இது. ஹியர் யூ கேன் சி ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் அவுட்டர் ரீஜனில், நேற்று கொரோனாவில் கூட நம்ம பார்த்தோம். எஸ் அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹியர் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 13 வகை இருக்குது இந்த ஹீம் அக்ளூட்டினில். அதேமாரி நியூரோ அமினிடேஸ்லேயும் 9 சப்டைப் இருக்குது அதனுடைய ஸ்ட்ரக்சரில். இதில் என்னென்னா ஒவ்வொரு ஸ்ட்ரெயின்,
இன்ஃப்ளூயன்சா வைரஸில் நியூ ஸ்ட்ரெயின் வந்து எமர்ஜ் ஆகிறது டியூ டு கிராஜுவல் ப்ராசஸ் முட்டேஷன் இன் த ஆன்டிஜெனிக் ட்ரிஃப்ட். அதாவது முட்டேஷன் வந்து அங்கே நடக்கிறதுனால அந்த ஆன்டிஜென் வந்து சேஞ்ச் ஆகுது, அதாவது அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்னதில்ல ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ். அதில் ஹியர் தெர் ஆர் சோ மெனி அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸில் வந்து டிஃபரன்ஸ் ஏற்படுறதை வச்சு இங்கே பாருங்கள் ஹச் ஒன் அது வந்து ஒரு டைப்பு. நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஹீமாக்ளூட்டினில் 13 டைப் இருக்குது, நியூரோமினிடேஸில் 9 டைப் இருக்குது. இதனுடைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வைரஸஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அந்த வைரஸஸ் வந்து மேஜராக காசஸ் இதை வந்து இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு, ஃப்ளூவை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னென்ன ஃப்ளூன்னு தெரிஞ்சு வச்சுங்க, இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். H1N1 அப்படின்னா ஸ்பானிஷ் ஃப்ளூ, இப்போ ரீசெண்டாக 2009 ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸ்பெயினை வந்து அட்டாக் பண்ணிச்சு ஆக்சுவலாக 1918 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ. அண்ட் செகண்ட் ஒன் H2N2 அப்படிங்கிறது ஏஷியன் ஃப்ளூ, இது வந்து 1957 நம்ம சுதந்திரம் அடைஞ்சு அதுக்கப்புறம். H3N2ங்கிறது ஹாங்காங் ஃப்ளூ. இதில் முக்கியமாக நம்ம வந்து ஸ்வைன் ஃப்ளூவை ஏமா வச்சுக்கணும். இன்னொன்று பேர்ட் ஃப்ளூ H5N1, இது வந்து 2004 பேர்ட் ஃப்ளூ வந்து இன்ஃபெக்ட் இது பண்ணிச்சு, பெரிய டேமேஜஸ் வந்து ஏற்படுத்திச்சு. H7N7 அப்படிங்கிறது அன்யூஷுவல் ஜூனோட்டிக் பொட்டன்ஷியல், அனிமல் வந்து எஃபெக்ட் பண்ணுது. H1N2 அப்படிங்கிறது எண்டமிக் இன் ஹியூமன் பிக் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பேர்ட்ஸ், மூணுத்துலேயுமே ஹியூமன் பிக் பேர்ட்ஸ் மூணுத்துலேயுமே வந்து காஸ் பண்ணுது. H7N9 இது வந்து 2018 ரிப்போர்ட் ஆயிருக்கு, கிரேட்டஸ்ட் பேண்டமிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக H5N1 வந்து பேர்ட் ஃப்ளூ, H1N1 வந்து ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே லெட்ஸ், இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இஸ் ஆல்சோ கால்டு, இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தது தான், HIV அப்படிங்கிறதுக்குள்ள ஸ்ட்ரக்சருக்குள்ள நான் காமிச்சேன் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்னு. அது வந்து என்ன டைப் ஆஃப் என்சைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3, 4, 5 இதில் எல்லாருமே ஆன்சர் பண்ணிக்கணும், ஏன்னா என்ன இதுக்கான ஆன்சரை முன்னாடியே நம்ம ஒரு குவெஸ்டினில் பார்த்துட்டோம். இட் இஸ் ஆக்சுவலி டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ், நோ இட் இஸ் ஆர்என்ஏ டிபெண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ், ஏன்னா அந்த ஹெச்ஐவியில் ரெட்ரோ வைரஸ்ங்கிறதுனால அதனுடைய ஜீனம் வந்து ஆர்என்ஏ, அந்த ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ மாறுறது தான், அதுக்கு தான் யார் தேவை அப்படின்னா ரிவர்ஸாக டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுனால ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வந்து தேவை. ஸோ டிஎன்ஏ டு ஆர்என்ஏ டு டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் ரிவர்ஸாக நடக்குதுல்ல, அதனால ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அப்போ யார் சிந்தசைஸ் ஆகவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தான் சிந்தசைஸ் ஆகும். அதுமாதிரி டிஎன்ஏவை ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் பிளே ரோல். அப்போ இங்கேயும் டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ங்கிற என்சைம், ஆனால் ஆர்என்ஏ டிபெண்ட், ஏன்னா ஆர்என்ஏலேருந்து தான் நம்ம டிஎன்ஏ சிந்தசைஸ் பண்ணணும். அப்போ ஆர்என்ஏ டிபெண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் த செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன். இது அடிக்கடி க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்கப்பா. அடுத்து பாருங்கள், ஹெச்ஐவி போசஸ் டேஷ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ அண்ட் டேஷ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அப்போ எத்தனை ஆர்என்ஏ எத்தனை ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் ஹெச்ஐவியோடைய ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய கேள்வி. லெட்ஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ். 1, 2, 3, 4, 5 இட்ஸ் எ வெரி வெரி சிம்பிள் க்வெஸ்சன், நீங்கள் எல்லாருமே கரெக்ட் பண்ணணும். ஓகே லெட்ஸ் சி த ஆன்சர். ஆக்சுவலாக ரெண்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கும், அதே மாதிரி ரெண்டு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இருக்கும். யூ ஜஸ்ட் நோட் தட் ஒன். ஹியர் யூ கேன் சி இது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, இந்த ஆரஞ்சு கலர். இது எண்ட் ஆகிற டயத்தில் எண்டில் பாருங்கள் எல்லோ கலரில், அது ஒரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அடுத்த காயில்டு ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட், ஹியர் யூ கேன் சி அட் த எண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் யூ கேன் சி த எல்லோ கலர் ஒன், தட் இஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அப்போ ரெண்டு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், ரெண்டு ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆன்கோஜெனிக் வைரஸஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் அண்ட் கேன் காஸ் டியூமர். ஸோ என்தூசியாசமாக யூ ஹாவ் டு கிவ் த ஆன்சர்ஸ், இட் இஸ் வெரி வெரி ஈஸி. கொஞ்சம் நீங்கள் ஆன்கோஜெனிக் வைரஸ் அப்படின்னோட கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க. லெட்ஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ், நம்ம பார்ப்போம். 1, 2, 3, 4, 5 லெட்ஸ் ஷோ யுவர் ஆன்சர்ஸ் இன் த சாட் ரூம். பார்த்தீங்கன்னா ஆன்கோஜெனிக் வைரஸ்னா கேன்சர் காசிங் வைரஸ், சிம்பிள் ஹார்ம்ஃபுல், அது டியூமரை இன்டியூஸ் பண்ணும். அதில் யார் ஆர் மெயின் ரோல்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெப்பாட்டிட்டிஸ் சி அண்டு எப்ஸ்டன் பார் வைரஸ், ஹியூமன் ஹெர்பஸ் வைரஸ், இதுதான் வந்து என்னென்னா கெப்பாசி சார்கோமா அண்ட் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் நமக்கு தெரிஞ்ச வைரஸ் இது.
செர்விக்ஸில் வந்து கேன்சர் பண்ண, இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக காஸ் பண்ணுறது. ஹியூமன் டி செல் லுக்குமியா வைரஸ், ஸோ டி செல்ஸ் வந்து அடல்ட் டி செல்ஸ் பிளட் செல்ஸில் வந்து உங்களுக்கு டிசீஸை ஏற்படுத்தும். ஸோ திஸ் ஆர் ஆல் த வேரியஸ் வைரஸ் தட் கேன் ஏபிள் டு காஸ் டிசீஸ் கேன்சர். ஸோ ஹியூமன் டி செல் லுக்குமியா, பாப்பிலோமா வைரஸ், ஹெர்பஸ் வைரஸ் அண்ட் ஹெப்பாட்டிடிஸ் பி, ஹெப்பாட்டிடிஸ் சி, எப்ஸ்டன் பேர் வைரஸ். இதில் வந்து நீங்கள் எது மட்டும் ஆர்என்ஏ உள்ளதுன்னு பார்த்துங்க. டி செல் லுக்குமியாவும் ஹெப்பாட்டிடிஸ் சியும் வந்து ஆர்என்ஏ வைரஸ், மற்ற எல்லாமே என்னென்னா டிஎன்ஏ வைரஸ். தே கேன் ஏபிள் டு காஸ் கேன்சர்ஸ். இப்போ இது எந்த ஸ்டேஜில் கேன்சர் காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் ப்ரோ வைரஸ் இனிஷியல் ஸ்டேஜில் காஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது. ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அது கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. இது ஈஸியான கொஸ்டின் தான், உங்களோட ஆன்சர்ஸ் வந்து சாட்ரூமில் போடுங்க. 1, 2, 3, 4, 5. ஸோ எய்ட்ஸ் வைரஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், செகண்ட் ஒன் ஆன்கோஜின் ஏஜிங், ரெப்ளிகேஷன் ஃபோக், இனிஷியேஷன் கோடான் அமினோ ஆசிட் ஆக்டிவேஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எது கரெக்ட்லி மேட்ச்னா எய்ட்ஸ் வைரஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். எய்ட்ஸோட எய்ட்ஸை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் ஹெச்ஐவி. இப்போ அதில் தான் பார்த்தோம் ரெண்டு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், ரெண்டு ஆர்என்ஏ மாலிக்யூல் இருக்கிறது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணோம், ஏன்னா இதை நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணது தான். H5N1 காஸ் டேஷ் ஃப்ளூ, ஸ்வைன் ஃப்ளூ, பேர்ட் ஃப்ளூ, ஏஷியன் ஃப்ளூ, ஸ்பைன் ஃப்ளூ, ஸ்பானிஷ் ஃப்ளூ. 1, 2, 3, 4, 5. லெட்ஸ் கிவ் யுவர் ஆன்சர்ஸ் இன் த சாட் ரூம். ஓகே, ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1N1. ஓகேவா, நியூரோ ஹீமக்ளூட்டினின், நியூரோ அமினிடேஸ். பேர்ட் ஃப்ளூ தான் என்னென்னா H5N1. ஸோ த செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஏஷியன் ஃப்ளூ என்னென்னா H2N2. ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஸ்வைன் ஃப்ளூவோட அதர் நேம் வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ. 1918 வந்து அட்டாக் பண்ணப்போ அது ஸ்பானிஷ் ஸ்பெயினில் அட்டாக் பண்ணதுனால நம்ம வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு பேர் வச்சுருந்தோம். ஓகே, திஸ் இஸ் அபவுட் வைரஸ். ஒரு 20 MCQ என்தூசியாஸ்மா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எத்தனை ரைட் ஆனால் எத்தனை தப்பானங்கிறது பிரச்சனை கிடையாது. தப்பான விஷயத்த திருப்பி நீங்கள் தப்பாக பண்ணக்கூடாது பரீட்சையில். தட் இஸ் வெரி ரியலி இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின்ஸ் எய்ட்ஸ் ஹெச்ஐவியில் கேட்டிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த முக்கியமாக அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸை, ஆர்என்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸுங்கிறத பல தடவை கேட்குறாங்க. ஸோ யூ மஸ்ட் அவேர் அபவுட் தட். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.